என் பேர் வேலா, ஜாபர்கான்பேட்டை. இங்கே தண்ணி வந்து நல்லா கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக கிரவுண்ட் ஃப்ளோர்லாம் ரொம்பிடுச்சு. ஏரியாவில் ஃபுல்லாக கரண்ட் கட்டாச்சு, குப்பை குப்பைலாம் எல்லாமே இதுவாக இருந்தது. சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடைக்கல. எல்லாம் வந்து சில பேர் இந்த இவங்க தான் பண்ணாங்க, இவங்க கவர்மெண்ட் எதுவும் வரல, யாருமே வரல, யாரும் வரல. இருக்கிறவங்க தான் அந்த கம்பெனிக்காரங்க, அந்த வெளியில் உள்ளவங்க, கம்பெனி உள்ளவங்க, பெரிய தொழில் அதிகமாக கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கொடுத்தோம். அவங்களாம் அவங்க தான் காத்தால் தண்ணி வர ஆரம்பிச்சு, மண்ணிலேருந்து காத்தாலேருந்து ஃபுல்லாக பால் பாக்கெட்லேருந்து நல்லா இவ்வளோ தண்ணியிலேருந்து ஃபுல்லாக கொடுத்தாங்க. இவ்வளோ தண்ணி இது வரைக்கும் நல்லா பண்ணாங்க. குப்பையெல்லாம் இந்த தெரு குப்பை அதெல்லாம் கொஞ்சம் அழுத்தது அவங்க தான். ஆமாம், இந்த இடத்துல பூரா குப்பை எல்லாத்தையும் எடுத்து காரணமே அவங்க தான் கொஞ்சம். ஆமாம், எல்லாத்தையும் எடுத்து போட்டு இந்த ஏரியா கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டாங்க. சில தெருவுலாம் அங்கெல்லாம் சுத்தம் பண்ணாமல் இருக்கு. அப்படியே நல்ல விஷயத்துக்கே ரொம்ப இது பண்றாங்க. அதெல்லாம் அதனால ஆமா, எதுவுமே அரசியல் கட்சியில இருந்து எதுவுமே யாரும் வரல, ஒரு பையன் கூட வரல, ஏற வரல, ஒருத்தோட வரல. வந்தாங்க, மக்களே வெறுப்புல இருக்கிறாங்க, ரொம்ப வெறுப்புல இருக்கிறாங்க. என்ன பண்ணுவாங்க தெரியல. அந்த ஆமா, வெறுப்புல தான் இருக்கிறாங்க. கொடி கட்டின்னு உள்ள வந்தாலே சண்டை ஆகும், அடிச்சிருவாங்க. ஆமாட்டோம் கண்டிப்பா. ஆமா, அவங்க வந்து முடிஞ்ச பிறகு வந்து இது பண்றாங்க, பண்றேன் பேட்டி எடுத்துட்டு போயிட்டு விளம்பரம் பண்ணிட்டு விளம்பரத்துக்கு ஓட்டுக்காவது வராங்க, கேன்வஸ் பண்றதுக்கு. அதுதான் தப்பு. எதுவுமே கிடையாது. அவங்க இருக்கிற உயிரங்களே நல்லது பண்ணாங்க, அதுக்கு வந்தாங்க. எதுவுமே விளம்பரத்துக்கு இல்லாம கரெக்டா வந்தாங்க. அவங்க இது பண்றது கொடி கட்டிட்டு வந்தவங்களை கூட ஃபைட் பண்ணி அனுப்பிச்சு விட்டதா? ஆமா ஆமா, கரெக்ட் தான், கரெக்ட் தான். இந்த ஏரியா லோக்கல் ஆளு. ஆமா, லோக்கல் ஆளு. திண்டினு எல்லாம் ரொம்ப அவசரம் இருக்கும்போது ஆரம்பத்துலேருந்து பண்ணிடணும். பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணல, எல்லாம் ரெண்டு நாள் முடிஞ்சு தலைக்கு மேலே பூச்சி வரலாம். அதுக்கப்புறம் வந்து அது பண்ற இது பண்றேன்ட்டு முடிஞ்சு தண்ணியெல்லாம் விளைஞ்ச பிறகு வந்து கொடுத்தா, இவ்வளோ தண்ணியில வந்து கொடுக்கணும். இருக்கும்போது கஷ்டப்படும் போது கொடுக்கணும். சமூகம் கேள்விப்பட்டோம், அதாவது கொடியை கட்டிட்டு வரவங்க எல்லாத்தையும் வந்து அடிச்சு விரட்டினதாகவும், தமிழ்நாடு தொகுதி ஜமாத்து வந்து இந்த பணிகள் செஞ்சாங்க இல்லையா, இவங்களும் கொடி கட்டு வந்திருக்காங்க. சில பேர் வந்து இவங்களும் வரக்கூடாதுன்னாங்களா? அதுக்கப்புறம் தான் சில பேர் என்ன சொன்னாங்களா, இவங்க தான் முதல்ல இருந்து வராங்க, இவங்க மட்டும் மத்த யாரும் வந்து கொடி கட்ட கூடாது, இவங்க அரசியலுக்காக வேண்டி கொடி அரசியல் காசம் கட்டலாம் அப்படின்னு சொல்லி, இவங்களுக்கு மட்டும் கொடி கட்டிட்டு நீங்க மட்டும் போங்க, ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னதா ஒரு செய்தி வந்தாங்க. அது உண்மைதானா? அதெல்லாம் கரெக்ட் தான். ஆமா ஆமா, அதெல்லாம் கரெக்ட் தான். ஆமா, ஏன்னா இவங்க வந்து அடையாளத்துக்கு தான் முடிவு வச்சிருக்காங்க. ஆமா, ஓட்டு கேட்கறதுக்காக இல்ல. ஆமா ஆமா, கரெக்ட் தான். பிடிச்ச பிள்ளைங்க எல்லாம் வந்து குப்பா அதெல்லாம் வெளியூர்ல இருந்து வந்தாங்க, திருப்பூர்ல இருந்து வந்தாங்க, திருப்பூர்ல இருந்து வந்தாங்க. அப்புறம் வந்து சில இடத்துல இருந்து வந்தாங்க சொன்னாங்க. நாங்க திருப்பூர் பார்த்தேன், திருப்பூர் மாநகராட்சில இருந்து வந்தாங்க. ஒரு தமிழகத்தையே ஒற்றுமைப்படுத்தக்கூடிய அளவு எல்லா மக்களையும். ஆமா, அதான் இந்த தெருவுல அந்த ரெண்டு மூணு ஏரியா ஃபுல்லா சேகரணம் ஃபுல்லா எல்லாரும் இந்த முஸ்லீம் ஏகம் தான், அவங்க தான் பண்ணாங்கன்ட்டு எல்லாருக்கும் நல்லா சொல்றாங்க. இது நம்ம டிசம்பர் 6 வந்து பாபர் மசூதி இடிக்கப்பட்ட தினம். அதுல வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வருஷம் வருஷம் எடுத்தீங்கன்னா, டிசம்பர் 1 வந்துட்டாலே பத்திரிகையில டெய்லி போட்டுருவாங்க, முஸ்லீம் தீவிரவாதி, பயங்கரவாதி, பாபர் மசூதி இடிப்பு தினம், ரயில் சென்ட்ரல் ரயில் நிலையம் வந்து தகரக போகுது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாட்டி அது காணவே காணும். ஆனா டிசம்பர் 6 அன்னைக்கு தான் வந்து கோயில்ல போய் அங்க உட்காந்து சமையல் பண்ணி முஸ்லீம்கள் செஞ்சிருக்காங்க, சப்ளை பண்ணி சாப்பாடு கொடுத்துருக்காங்க, சர்ச்சில் கொடுத்துருக்காங்க, எல்லா மக்களும் ஒரு ஒற்றுமையா செஞ்சிருக்காங்க. எல்லாருமே எல்லா ஆலயங்களும் பாதுகாக்கப்பட வேண்டியது. ஆமா, எல்லாம் மனுஷன் ஒண்ணுதான், எல்லா சாமியும் ஒண்ணுதான். காவல் நிலம் இருக்கும்போது ஹெல்ப் பண்ணணும்,